வெல்கம் டு மினி டாக்கீஸ். நெஞ்சில் நிறைந்த துணை கதாபாத்திரங்கிற தலைப்பில் இப்போ பார்க்க போகிற கேரக்டர் வந்து அனுமந்துன்னு ஒரு நடிகர் வந்து நெஞ்சமாகிறது படத்தில் நடிச்சிருப்பாப்பில், பாலச்சந்திர சார் இயக்கத்தில். அந்த கேரக்டர் பேர் வந்து காசி. அந்த கேரக்டர் பேர் காசி தான், ஆனால் யாருமே வந்துட்டு அந்த கேரக்டர் வந்துட்டு காசினே கூட மாட்டாங்க. செவ்டா செவ்டான்னு கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு சுத்தமாக வந்து காதை கேட்காது. முதல் அந்த கேரக்டரை எடுத்து நடித்த நடிகரை பற்றி கொஞ்சம் சொல்லணும். இந்த அனுமந்துங்கிற கேரக்டர் வந்து மிகச்சிறந்த நடிகர். அவர் வந்து சில படங்கள் மட்டுமே நடிச்சிருக்கார். இந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்க அவருடைய படத்தை ஒரு படத்தை கூட பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறார். அவர் வந்து அவருடைய குடிப்பழக்கம் தான் வந்துட்டு அவர் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக இருந்திருக்கு. தமிழ் சினிமாவில் மிகச்சிறந்த திரைமுறை சிறைகள்லாம் இந்த குடிப்பழக்கத்தினால வீணாக போயிருக்காங்க. அதில் இவரும் ஒருத்தர். 2003 இறந்துருக்காரு. நான் வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்கும்போது நிறைய தடவை வந்து இந்த வயன்ஷா பக்கத்தில் எந்த நேரம் இருந்துகிட்டு இருக்கு, நானே பார்த்துருக்கேன். இந்த படத்தில் வந்துட்டு அவருக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு படம் நினைக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு படத்துலேயும் அவருக்கு அருமையான கேரக்டர் வந்து கொடுத்துருக்காரு பாலச்சந்திர சார். அதாவது ஒரு கேரக்டருக்கேற்ற நடிகர் தேர்ந்தெடுத்துலேயும் வந்துட்டு பாதி படம் சக்ஸஸ் ஆகிருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கேரக்டருக்கு அப்படி ஒரு பொருத்தமாக இருந்தார் அந்த அனுமந்துங்கிற நடிகர். இப்போ இந்த கேரக்டரை பற்றி இப்போ பார்க்கலாம். அனுமந்து வந்துட்டு அந்த இந்துமதி அம்மன்ட்ட வந்து இந்துமதி கேரக்டர் பண்ண சுமித்ரா வீட்டில் வந்துட்டு வேலைக்காரனாக இருப்பாப்பில். அங்கே வீட்டில் சின்ன எடுபடி வேலை பண்ணுற வேலை தான் வருது. அந்த சுமித்ராவுடைய அண்ணனை வந்து வெங்கடாச்சோம் அவர் அந்த கேரக்டர் பண்ண சரத்பாபு. சரத்பாபு கூடிய நண்பராக வந்து கமல் வருவார். அவருடைய கேரக்டர் பேர் சஞ்சீவி. இந்த காசி கேரக்டர் வந்து அம்மா சுந்தரி பாய் நடிச்சிருக்காங்க. அந்த அம்மா கேரக்டர் எப்படின்னா வீடு வீடாக போய் வந்து புறணி பேசுகிறதான் வேலை. ஒரு வீட்டில் இருக்கிற விஷயத்தை கேட்டு இன்னொரு வீட்டில் போய் போய் பேசி வத்தி வைக்கிறதான் நம்ம பேச வேலை அவங்களுக்கு. எங்களா அந்த ஒரு ஏதாச்சும் மேட்ரு கிடைக்க சொல்லி வீடு கூட அலைவாங்க. அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். அதே மாதிரி இன்னொரு கேரக்டர் இருக்குது, நல்லம்மா நாயுடுன்னு ஒரு கேரக்டர். அதாவது மௌலி பண்ணார். அது வந்து சூப்பரான ஒரு கேரக்டர் உங்களுக்கு. அதை வந்து அவர் ஆண்மையே இல்லாத ஒரு மனிதர், ஆனால் பேச்சுலேயே வந்துக்கிட்டு மற்றவங்க பேச்சுலேயே வந்துட்டு அதை வந்து திருப்திப்படுத்துக்கிற ஒரு கேரக்டர் உங்களுக்கு. இப்போ இந்த காசி கேரக்டரை பற்றி பார்க்கலாம். இப்போ அந்த சுமித்ரா வீட்டில் வந்து இவர் இருக்கார். சஞ்சீவி வந்து அந்த வீட்டுக்கு வந்து வராரு. அதுக்கப்புறம் சோபா கேரக்டர் வந்துட்டு முக்கியமான ஒரு கேரக்டர். அவங்க வந்து வீட்டு வேலை கறியாக வந்த பிறகு கதையில் வந்து முக்கியமான விஷயம் நடக்கும் உனக்கு. அந்த பொண்ணு பேர் வந்து திலகம். திலகத்தை வந்துக்கிட்டு சரத்பாபு வந்துக்கிட்டு கூட வந்து இன்ட்ரோகஸ்ட் பண்ணிடுவாப்பில். இது வந்து இந்த திலகத்து மேலே வந்துட்டு இந்த காசி கேரக்டருக்கு வந்து ரொம்ப பிரியம் உங்களுக்கு. அவள் பேரை வந்து நெஞ்சில் கூட பச்சை குத்தி வச்சுருப்பான். அவன் அந்த பொண்ணு கூட உடவு உறவு வச்சுட்டு வெங்கடாச்சலம் வந்துக்கிட்டு அதான் சரத் பாபு வந்துட்டு இது வெளியே சொன்னால் வந்து உணர்ந்தான் செய்யும், வெளியே சொல்லிடாத அதை கலைச்சிடலாம் அப்படி அப்படின்னு சொல்லி மிரட்டுவாப்பில். இதை வந்துக்கிட்டு இந்த இவங்க ரூம்லேருந்து வெளியே வந்து வந்துட்டு காசி கேரக்டர் வந்து பாத்திரம். அதுக்கப்புறம் வந்துட்டு சஞ்சீவி இந்த சரத்பாபு தான் அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி விஷயத்தை அந்த சரத்பாபுன்னு தெரிய கமல் தெரிஞ்சுக்கிடுவாப்பில். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாப்பில, அது அந்த பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணுங்கிறான், நியாயம் கிடைக்கணுங்கிறக்க வேண்டி அந்த பொண்ணு கூட்டு வந்து திலகத்துக்கிட்டே காசிக்கிட்ட சொல்லி உன்னுடைய வீட்டிலையே வச்சுக்காத, இந்த பொண்ணை நான் சொல்கிற வரைக்கும் பாதுகாப்பாக வச்சுக்க அப்படின்னு வந்து சொல்லி அவங்கள அவன் வீட்டில் வந்து விடுவாப்பில். இதுக்கப்புறம் வந்து அவங்க ஏற்றுக்க வரும்போது ஆனால் வந்து காசியை தான் புருஷனாகவே ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இவ்வளோ வந்து அவங்க அடுத்தவங்க முளர்ப்பு குளம் கன்சீவ் ஆனால் கூட அவன் மேலே இருக்க பிரியத்தினால அந்தளவுக்கு கேர் பண்ணி பார்த்துக்கிறதுனால அவனவே வந்துக்கிட்டு அவனுக்கு குறை இருந்தாலும் அவன் தன்னை புருஷனை தான் ஏற்றுக்கிறான். அந்த நான் இது காசி கேரக்டர் வந்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டரோட வந்து அந்த கமல் கேட்பாப்பில், உன் பேர் என்னன்னா, என் பேரே எனக்கு தெரியாது, எல்லோரும் இந்த செவடா செவடான்னு கூப்பிடுவாங்க அப்படி வந்து சொல்லுவான். இல்லை உனக்கு பேர் வச்சுருக்க உங்கள் அம்மாட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லி வந்து அவங்க அம்மாட்ட போய் கேட்பான். அப்போ வந்துட்டு அவனை முனைங்க திட்டிக்கிட்டே வந்துட்டு பேர் சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு கேட்டியா அம்மாட்ட கேட்டியா பேர் என்னன்னு கேட்டோன்னா காசின்னு சொல்லுவான். சொல்லிட்டு நடந்து போகும்போது
முதல் தடவையாக வந்துக்கிட்டு காசின்னு வந்து கூப்பிடுவோம். அப்புறம் கமல் கூப்பிட்டோன்னு டக்குன்னு திரும்பி அப்படியே லேச கண்களைக்கிட்டு டப்புன்னு வந்து காதில் காலில் விழுந்துடும். ஏன்னா அவன் பேரை கூப்பிட்ட முதல் ஆளை வந்து அந்த சஞ்சீவி கேரக்டர் தான், அதாவது கமல் தான். அதனால் வந்துட்டு முத முதல் அந்த வார்த்தையை வந்து அந்த பேரை கேட்டோன்னு அவனுக்கு அப்படியே புலவாக வாங்கி தான் அடைஞ்சிடுவாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு கேரக்டர் வந்து அந்த படத்துக்கு ஒரு வந்து முக்கியமான கேரக்டரு. அது புதுமுகத்தை வச்சுட்டு மிக பிரமாதமாக டைரக்டர் வந்து பண்ணியிருப்பார். உனக்கு நீ அவசியம் பாடுங்க, யூடியூப்பில் இருக்குது. இது ஒளிப்பதி வந்து பிஎஸ் லோகநாத் பண்ணியிருக்காரு, எம்எஸ் சுஷ்மா வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. 1978 ஆண்டு வந்து தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.